ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்கெட் போட்டியில் சிறப்பான பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோன்னா, எதிரணி வீரர்களோட அதிக விக்கெட்களை கைப்பற்றுறவங்களையும் போட்டியில் நோபால் போடாதவங்களையும் தான் திறமையான பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு போட்டியில் கூட நோபால் போடாத திறமையான கிரிக்கெட் வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லான்ஸ் கிப்ஸ். இவங்க ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர், இவங்க ஸ்பின் பவுலரும் கூட. உலக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே 300 விக்கெட்களை வீழ்த்தியிருக்காங்க. 79 டெஸ்ட் போட்டியில் 311 விக்கெட்களை வீழ்த்தியிருக்காங்க. கிரிக்கெட் ஃபீல்டிலேயே லான்ஸ் கிப்ஸை தெரியாத ஆளே இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆனவங்களும் ஒரு திறமையான கிரிக்கெட் வீரரும் தான் லான்ஸ் கிப்ஸ். இவங்க ஒரு போட்டியில் கூட இதுவரைக்கும் நோபால் போட்டதே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் லில்லி. இவங்க ஒரு ஆஸ்திரேலிய பிளேயர், இவங்க ஒரு ஸ்பீட் பவுலரும் கூட. இவங்க நிறைய போட்டிகளில் அதிரடியாக விளையாடி நிறைய விக்கெட்களை வீழ்த்தியிருக்காங்க. இவங்க 13 வருஷத்தில் 70 போட்டிகளில் 355 விக்கெட்களை வீழ்த்தியிருக்காங்க. இவங்களும் ஒரு போட்டியில் கூட நோபால் போட்டதே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அயன் போதம். இவங்க இங்கிலாந்து பிளேயர், இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. டெஸ்ட் ஒன்டே மேட்ச்லலாம் விளையாண்டுருக்காங்க. இவங்க 15 வருஷ கிரிக்கெட் போட்டியில் டெஸ்ட் போட்டியில் மட்டும் 383 விக்கெட்களை வீழ்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய போட்டிகளில் சூப்பராக விளையாண்டு அதிக ரன்களையும் குமிச்சிருக்காங்க. இவங்களும் ஒரு போட்டியில் கூட நோபால் போட்டதே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ரான் கான். இவங்க ஒரு பாகிஸ்தான் பிளேயர், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. பாகிஸ்தான் அணியோட கேப்டனாகவும் இருந்திருக்காங்க. 1987 நடந்த உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தான் அணியோட கேப்டனாக இருந்து நம்ம இந்திய அணியை தோற்கடித்து உலகக்கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு போட்டியில் கூட நோபால் போட்டதே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கபில் தேவ். இவங்க இந்திய அணியோட முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் தான் கபில் தேவ். இவங்க பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. இவங்க இதுவரைக்கும் 137 டெஸ்ட் போட்டிகளை விளையாண்டுருக்காங்க. 225 ஒன்டே மேட்ச்ல விளையாண்டுருக்காங்க. இவங்க ஒரு அதிரடியா விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரரும் கூட. இன்னைய அளவுக்கும் இவங்களோட வார்த்தைக்கு கிரிக்கெட் வீரர்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இவங்களோட கருத்துக்கும் வந்து மதிப்பு கொடுப்பாங்க. இந்நிலையில இவங்களும் வந்து ஒரு போட்டியில கூட நோபால் போட்டதே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.